பூர்ணிமா மாயா ரெண்டு பேருக்கும் நடுவில் லைட்டாக விரிசல் ஆரம்பிச்சிச்சுன்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாயா கேப்டன்சி ஆனதுலேருந்து பூர்ணிமா ஒரு தடவை கூட என்கரேஜ் பண்ணி பேசவே இல்லை. நாலு நாளாக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் பேசுகிறாங்க, எனக்கு டவுன் பண்ணுறாங்க. வேறு யாராவது சொன்னாங்கன்னா பரவாயில்ல, பூர்ணிமா சொல்கிறது எனக்கு எமோஷனலாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னை வீழ்த்தணும் அப்படின்னு சொன்னால் பூர்ணிமாவை ஏதாவது செஞ்சாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது நான் உனக்கு டிப்ஸ் சொல்கிறேன், பூர்ணிமா எனக்கு ஏதாவது செஞ்சுட்டா நான் அவுட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க கேம் ஆட ஆரம்பிக்கிறாங்களோ, நான் மட்டும் என் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அக்ஷயாட்ட புலம்பிட்டு இருக்காங்க. காலையிலேயே பூர்ணிமா வந்து, மாயாவை நீ ஆயாமா வேலை பார்க்குற, உன் கேப்டன்சி சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பூர்ணிமா இப்போ வந்து விளக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் நான் என்ன சொல்கிறேன்னா, என்னை விட நானே ஆயாமா வேலை பார்த்தேன், நீங்கள் என்னை விட வேலை பார்க்குறீங்கன்னு. ஆக்சுவலாக மாயா போய் நேற்று எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு இருப்பாங்க, நிறைய வேலைகள் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா விசித்திராவும் அர்ச்சனாவும் வேலை செய்யல நேற்று, அதனால என்னை விட நீங்கள் இன்னும் வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்றதுக்காக தான் சொல்கிறேன். அப்புறம் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்றதுக்காக தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறேன். மற்றபடி உங்களை டவுன் பண்ணணுன்றதுக்காக உங்கள் கேப்டன்சியை குறை சொல்ல, நீங்கள் அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ரெண்டு பேரும் இப்போ பேசியிருக்காங்க. கொஞ்ச நாள் இவங்க வீட்டுக்குள்ளே இருந்தால் கேமுக்காக இவங்களே அடிச்சுக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.